பூஜையில் ஞானிகளிடம் என்ன கேட்க வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதே திருமாலும் விஷ்ணுவும் என்ன செய்தார்கள்? அன்று வகை பூஜை செய்தார். எல்லாம் வல்ல பரம்பொருளே, உன் திருவடியை பூஜைக்க இருக்கு வாய்ப்பு தர வேண்டும், உன்னுடைய மென்மையான திருவடியை பூஜைக்க வாய்ப்பு தர வேண்டும் என்றும் விஷ்ணு பகவான் கேட்டார். அருள் செய்தார். படுத்து இங்கானா மலரடி இணைகளாம் காண முடியவில்லை, என்ன குறைகள் நிடம்ற, நீ இப்படி கேளு, உன்னுடைய அகந்தையெல்லாம் நம்ம தான் பத்து அவதாரத்தை உண்டு நான் பண்டி அவதாரம் எடுத்தோம், பூமியை பிளந்து காட்டணும், ஒன்றும் முடியல, என்னை கேள், என்ன வேணும்னு கேட்டான். உன்னுடைய திருவடியை பூஜிப்பதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் எனக்கு இல்லை என்பது நான் ஒப்புக்கொண்டேன், நான் தோல்வியடைந்து விட்டேன், நீரே வெற்றி பெற்றீர், நான் தோல்வியடைந்து விட்டேன், நான் மீண்டும் ஒரு நிலை அடைய வேண்டும் நான், அப்படியா? அதே மாதிரி சிவபெருமானுக்கு பெருமாவும் நான்கு முகம் உடைய பெருமாவும் கேட்டார். என்ன செய்ய இதே சொல்லுங்கள், எல்லாம் வல்ல பரம்பொருளே, என்னிடம் இருக்கின்ற சக்தியை திறமையை ஆற்றலை நம்பாமல் உன் திருவடியை பூஜிப்பதற்குரிய வாய்ப்பும் அதுக்குரிய பரிபக்குவம் தர வேண்டும் என்று கேட்டால் நீ மேற்கொள்ளுகின்ற காரியம் நடக்கும், நீ மேற்கொள்ள காரியம் நடக்கினார். அப்போதான் என்ன சொல்கிறார், நான் முகன் முதலா வானவர் தொழுதலை, அதுக்கப்புறம் புத்தி வந்து நான் முகன் முதலாயின்னு சொல்லலாம், குற்றம் இல்லை, செய்யுளுக்காக சொல்லுவாங்க நான் முகன் முதலா வானவர் தொழுதலை, பிறகுதான் அந்த புத்தி வந்தது. அது என்ன செய்தார்கள், நான்கு முகம் பெருமாவும் அப்புறம் தேவர்களும், நான் முகன் முதலா வானவர் தொழுதலை, ஈரடியாலே மூவுல கலந்து, ஈரடி என்பது எடைகளை பின்களை, அது இரண்டு கால் இரண்டு அடி, மூவுல கலந்து என்பது ஆற்றல், சாதாரண விஷயம் இல்லை. அதே மாவழி சக்கரவர்த்தியிடம் போனாராம், மாவழி சக்கரவர்த்தி வந்து தவசி, அவர் போய் கேட்டார், ஒரு எனக்கு ஒரு மூணடி இடவன் கேட்டாராம் இப்போ திருமால், ஒரு அவதாரம் வேணும், அது கதை தான். அவர் என்ன செய்தாராம், எத்தடி உனக்கு என்ன வேணும் கேட்டாராம், நான் வயதான வையா எனக்கு ஒரு மூணடி நிலம் கொடுத்தாராம், யோ நீ இருக்கிறதே அரைக்காப்பி இருக்கிற, நீ அலந்தினா அந்த அவ்வளோதான் இருக்கும் மூணடிக்கு, உனக்கு என்ன கொடுக்கறதுனார், எனக்கு மூணடி கொடுத்தா போதும், நிற்க விட முடியாதையா அப்படின்னு கேட்டாராம். அப்போ மாவடி சக்கரவர்த்தி சொன்னாராம். அப்புறம் விஷ்ணு திருமலை என்ன செய்தாராம், எனக்கு மூணடியே போதும்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லி தார வார்த்தை கொடுத்தாராம், மூணடி தரேன்னு சொல்லி. அப்போ என்ன செய்தார் திருமால், ஆகாயமும் பூமிக்கும் விசுரூபம் எடுத்தாராம், ஈரடி ஆளே மூ உலகலந்து, அப்போ ஈரடி ஆளே எடைகளை பின்களியாலே இந்த உலகத்தை அளந்து பார்க்கலாம் என்பது தத்துவம், மூ உலகலந்தனர். அப்போ என்ன செய்தார், அப்போ மாவழி சக்கரவர்த்திக்கு அது விசுரூபம் எடுத்து ரெண்டு அடியில் இந்த உலகத்தை அளக்கலாம், வள்ளுவன் அளந்திருக்கிறான் இரண்டடியில், அது என்ன என்ன இடைகளையும் பின்களையும் சேர்த்து அளந்து விட்டான், அளந்து என்பது முறைப்படுத்தப்பட்டது, அதை கணக்காக அறிந்து கொண்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.